ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புனித நாளிலும் சிலுவையின் இயேசு மொழிந்த ஏழு வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கும் இத்தருணத்தை கொடுத்த சபை போதகரவர்களுக்கும் சபையாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். வாசித்த வசனத்தை எடுத்துக்கொள்வோமாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். உலக இரட்சகராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் முடிந்த ஆறாம் வார்த்தை முடிந்தது. வேதத்தில் பார்க்கும் பொழுது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவரும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கு பார்க்கும் பொழுது நாம் தேவனாகிய இயேசு இரட்சகர் முடிந்தது என்று பகிரங்கமாய் கூறியது நமக்கு சிறிது ஆச்சரியமாய் காணப்படலாம். பொதுவாக முடிந்தது என்ற வார்த்தையானது நாம் ஒரு காரியத்தை முடித்து விட்டோம் இல்லை ஒரு செயலை முடித்து விட்டோம் என்ற பொழுதிலே முடிந்தது என்று கூறுவோம். இருந்த பொழுது இங்கு நாம் முடிந்தது என்று தேவன் சொல்லும் பொழுது இந்த காரியங்களை நாம் வேதத்தின்படி ஆராய்ந்து அறியும் பொழுது அதனுடைய தெளிவான ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டதான வேளையில் பிதாவை நோக்கி முடிந்தது என்று முழக்கமிட்டார்? ஒரு சில காரியங்களை நாம் தியானிப்போமாக. முதலாவதாக உலக வாழ்வின் எல்லை முடிந்தது. யோபு 7:1 வாசிக்கும் பொழுது பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ அவர் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்களைப் போல இருக்கிறதல்லவோ. பிரசங்கி 3:2 பார்க்கும் பொழுது பிறக்க ஒரு காலம் உண்டு இறக்க ஒரு காலம் உண்டு. சங்கீதம் 31:15 பார்க்கும் பொழுது என் காலங்கள் உமது கரத்தில் இருக்குது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவ்வசனங்களை பார்க்கும் பொழுது பூமியிலே பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வாழ்வு காலம் குறிக்கப்பட்டிருக்கிறது. இதே போலவே தேவகுமாரனும் மனித வாழ்க்கைக்குள்ளே தாமும் பிரவேசித்தார். அவர் பிறப்பதற்கு என்று ஒரு காலம் குறிக்கப்பட்டிருந்தது. அதே போலவே சிலுவையில் மறிப்பதற்கு என்ற ஒரு காலமும் குறிக்கப்பட்டது. ஆம், நம் ஆண்டவரும் உலக மக்கள் போலவே தோன்றி வாழ்ந்து இப்பொழுது சிலுவையில் தம் உலக வாழ்வின் இறுதிப்படியில் நிற்கிறார். எனவேதான் அவர் பிதாவினிடத்தில் தன்னுடைய உலக வாழ்வின் எல்லை முடிந்தது என்று கூறுகிறார். இரண்டாவதாக நியாயப்பிரமாணங்களை நிறைவேற்றி முடித்தார் என்று பார்க்க முடியும். மத்தேயு 5:17 வாசிக்கும் பொழுது நியாயப்பிரமாணத்தையானாலும் தீர்க்க தரிசனங்களையானாலும் அழிக்கதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று கூறுகிறார். ரோமர் 10:4 வாசிக்கும் பொழுது விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறது. இவ்வசனங்களை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் நியாயப்பிரமாணங்களை தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுவதிலே மிகவும் கருத்தும் கண்ணும் கருத்துமாய் இருந்தார் என்று பார்க்க முடிகிறது. பழைய ஏற்பாட்டின் புத்தகத்திலே அநேக நியாயப்பிரமாணங்கள் கட்டளைகள் கற்பனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தது என்று வாசிக்கிறோம். அதே போலவே இத்தேவ நியமங்களெல்லாம் நாம் கை கொள்ளாமல் போனால் வரும் சாபத்தை குறித்தும் நாம் வாசிக்கிறோம். எனவேதான் கலாத்தியர் 3:17 எழுதியிருக்கிற வண்ணமாக மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. இதே போலவே கிறிஸ்துவும் அந்த சாபங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மனுக்குலத்திற்காக தாமே சிலுவையில் சுமந்தி தீர்த்தார். ஆம், சிலுவையில் இயேசு கிறிஸ்து நமக்கு விரோதமான எல்லா கட்டுகளையும் எல்லா பாவங்களையும் பயனற்று போகும்படி செய்து விட்டார். எனவேதான் பிதாவினிடத்தில் அவர் எல்லாம் முடிந்தது என்று கூறுகிறார். மூன்றாவது பார்ப்போம் என்றால் தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றி முடித்தார். அவர் தம்மை பற்றிய தீர்க்க தரிசன வசனங்களை நிறைவேற்ற கடமைப்பட்டவரை காணப்பட்டார். அவரை குறித்து அநேக தீர்க்க தரிசன வசனங்கள் நமது வேதாகமத்திலே உரைக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக ஒரு காரியத்தை மட்டும் பார்ப்போமாக. சிலுவையில் தொங்கும் அவரை பாருங்கள், தன் சாகும் தருவாயிலும் கூட இன்னும் ஏதேனும் தீர்க்க தரிசனங்கள் நான் நிறைவேற்ற உண்டோ என்று அவருடைய உள்ளம் ஆராய்ந்து பார்க்கிறது. சங்கீதம் 69:21 கூறியிருக்கிற வண்ணம் என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்திற்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்ற தீர்க்க தரிசனம் தோன்றியிருக்க வேண்டும். எனவேதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 19:16 எழுதியிருக்கிற வண்ணம் அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இவ்வசனங்களை பார்க்கும் பொழுது பிதாவானவர் என்னென்ன காரியங்களை செய்யும்படி அவருக்கு நியமித்தாரோ அவைகள் எல்லாவற்றையும் மகிழ்ச்சியோடு செய்து முடித்தார் என்று பார்க்க முடிகிறது. சிலுவையில் தம் இறுதி நேரத்திலும் கூட பிதாவானவர்
தான் செய்யும்படி நியமித்த எல்லா காரியங்களையும் எல்லா கிரியைகளையும் எல்லா அற்புதங்களையும் எல்லா அதிகாரங்களையும் செய்து முடித்தேன் என்று பிதாவரிடத்தில் கூறுகிறார். கடைசியாக சிலுவை மரணத்தை நிறைவேற்றி முடித்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:31 42 வாசிக்கும் பொழுது, சற்று அப்புறம் போய் முகப்பு குப்புற விழுந்து, என் பிதாவை இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின் படி அல்ல உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அவர் மறுபடியும் 2 போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாயில் உம்முடைய சித்தத்தின் படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். இவ்வசனங்களை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவின் உள்ளத்தை மிகவும் ஊடுருவி சென்ற ஒரு கவலை என்னவென்றால் அவருடைய சிலுவை மரணம். சிலுவை மரணமும் மிகவும் கூடியது, அது மிகவும் பாடுமையானது. இயேசு சுவாமிக்கு மறுரூபமலையிலே மோசையும் எலியாவும் தீர்க்க தரிசனம் தரிசனமானார்கள். அப்பொழுது அவர்கள் இயேசுவானவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிறதான தன்னுடைய சிலுவை மரணத்தை பற்றி பேசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுலேருந்தே அவருடைய இயேசுவானவருடைய உள்ளம் எவ்வளவு அங்கலாய்த்திருக்கு என்று நாம் எண்ணிக்கொள்வோம். சீசர்களோடு அவர் வாழ்ந்த நாட்களில் கூட அவர் தமக்கு சம்பவிக்க போகிறதான கடினமான காரியங்களை குறித்தே, குறிப்பாக சிலுவை மரணத்தை குறித்தே கலங்கியே வாழ்ந்திருந்தார் என்று வாழ்ந்திருக்கக்கூடும். எனவேதான் சிலுவையில் தேவனுடைய கிருபையினால் பாவிகளாகி நமக்கு மரணத்தை ருசி பார்க்கும்படி நேர்ந்த பொழுதிலும் கூட அந்த அனுபவத்தை பொறுமையாய் சகித்து பிதாவே சிலுவை மரணத்தை அனுபவித்து முடித்தேன் என்று கூறுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தேவனால் தமக்கு நியமிக்கப்பட்ட எல்லா காரியங்களையும் சிறப்பாய் செய்ய முடித்தார். பிசாசை அழித்தார், மனுஷனுடைய பாவங்களை சுமந்தார், மனுஷனுடைய நோயை சுகமாக்கினார், கட்டளைகளையும் கற்பனைகளையும் நிறைவேற்றினார், நியாயப்பிரமாணங்களை நிறைவேற்றினார், தன்னை குறித்து எழுதினார், எல்லா தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றினார், கடைசியாக சிலுவை மரணத்தையும் அனுபவித்தார் என்றுதான் கூறி பிதாவின் இடத்தில் முடிந்தது என்று கம்பீரமாய் முழக்கமிட்டார். சிலுவையானது ஒரு தோல்வியின் சின்னம் அல்ல, அது ஒரு வெற்றியின் சின்னம், அது ஒரு அன்பின் அடையாளம், அது ஒரு புனித சின்னம். நீ என்ற சங்கீதவம், நீ என்ற கோட்டையும், நீ என்ற பிராணநாதன், நீ என் தெய்வம், நீ என்ற சங்கீதவம், நீ என்ற கோட்டையும், நீ என்ற பிராணநாதன், நீ என் தெய்வம். ஆராதிக்கும் நான் பூமதுதயோடே தேடும் நின் முகம் ஜீவ காலமெல்லாம் சேவிச்சிடும் நான் என் தீர்மானங்கள் நிறைவேற, நாம் பிறந்ததின் நோக்கம் நிறைவேற, தரிசனங்கள் கனவுகள் எல்லாம் நிறைவேற தேவன் உதவி செய்வாராக. வாழ்க்கையை முடித்து நாம் திரும்பி பார்க்கும் பொழுது அது ஒரு நிறைவான வாழ்க்கையாக இருக்கும். சங்கீதம் 138:8 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தின் மூலம் நாம் வாழ்வோமாக. தேவன் தாமே தியானித்த வசனத்தில் நாம் ஒவ்வொரு அதிகமாக வாசிக்க இருப்பார்கள்.